நல்ல கவனமா கேளுங்க. நீங்கள் பழுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் பூமியை நிரப்ப வேண்டும், நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்த வேண்டும், நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளை அதற்கு அடுத்து ஆண்டவர் எதை ஆசீர்வதித்தார்? எல்லாவற்றையும் படைத்து ஓய்ந்திருந்தபடியினாலே ஏழாவது நாளை ஆசீர்வதித்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். கர்த்தருடைய ஏழாவது நாளை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும்? பரிசுத்தத்தோடு நாம் ஆசரிக்க வேண்டும். புசித்து குடித்து அல்ல, பரிசுத்தத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நோவாவின் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை சகல காரியங்களிலும் தேவன் ஆசீர்வதித்து வந்தார். லாபானுடைய வீட்டுக்கு அவன் செல்லும் பொழுது தன் எஜமானை குறித்து என்ன சொன்னான்? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார், ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் என் எஜமானுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். எலியேசர் எப்படி போனார்? ஆசீர்வாதத்தோடு போனார். இந்த சபையிலிருந்து இந்த 2022 நீ செல்லக்கூடிய சகல ஸ்தலங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நீ செல்லுவாய். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது ஒரு அபிஷேகம், ஆசீர்வாதம் என்பது ஒரு வல்லமை, ஆசீர்வாதம் என்பது ஒரு அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் மறவாதிருங்கள். ஏதோ ஆசீர்வாதம் என்பது 500 ரூபாய் நோட்டை பை நிறைய வைத்துக் கொண்டு நடப்பது அல்ல, மதுபானத்தை குடித்துக் கொண்டு அலைவது அல்ல, பெருமை பாராட்டுவது அல்ல, கர்த்தருடைய வல்லமையோடு நடந்து கொள்வதுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வருஷத்திலே சகலத்தையும் கீழ்ப்படுத்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் சகலத்தையும் கீழ்ப்படிய பண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. சீசர்கள் பிசாசுகளை துரத்தவில்லையா? வியாதிகளை சுகப்படுத்தவில்லையா? அதே போலத்தான் இந்த வருஷத்திலே உங்கள் சத்துருக்களை நீங்கள் அடக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ்தலா. என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் அந்த வருஷத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு. ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் என்னையும் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதற்கடுத்து பாருங்க, ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் ஆசீர்வாதம் என்பது ஆசீர்வாதம் தான் என்று. ஆசீர்வாதம் என்கிறது ஒரு வல்லமையான ஒரு காரியம் இருக்கிறது என்ற. எப்படி என்றால், கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நாம் கவனமாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம், அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நீ எந்த இடத்தில் இருந்தாலும், பட்டணத்தில் இருந்தாலும், வெளியில் இருந்தாலும், நீ ஆசீர்வாதத்தோடு இருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். உன் மிருக ஜீவன்களில் கூட மலடு இருப்பது இல்லை. அல்லேலூயா. உன் நிலத்தின் கனியை, ரெண்டு பேரும் சேர்ந்தே பிரசங்கம் பண்ணுவோம், உன் நிலத்தின் கனியை, ஏன் சொல்ல மனசு இல்லையா, உன் நிலத்தின் கனியை, உன் கர்ப்பத்தின் கனியை, வாய திறந்த ரத்னப்பா, உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். உன் நிலத்தின் கனியை, உன் மாடுகளின் பெருக்கத்தை, உன் ஆட்டு மந்தையை, உன் மிருகஜீவின் பலன்களை, உன் கூடையை, உன் மாப்பு செய்கிற தொட்டியை ஆசீர்வாதம் தான். நீ வருகையிலும் நீ போகையிலும் உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே தேவன் உனக்கு ஜெயத்தை தருவார். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய். இதுதான் வசனம். பெரிய பிரசங்கம் இல்ல, இந்த ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டோம்னா அந்த வாக்கு தத்தம் முடிஞ்சது. உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை 2022 கட்டளை இடுவார். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் புரண்டு ஓடும். இதை ஒத்துக்கி பாருங்க. நன்மைகளை பாருங்க,
ஜீவன் நதியை பாருங்க, செழிப்பை பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, ஆசீர்வாதத்தை பாருங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. அல்லேலூயா. உன்னை தனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று உன் சத்துருக்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு எப்படி பயப்படுவாங்க? இவன் யாருடைய பிள்ளை? இயேசுவின் பிள்ளை. இவனுடைய நெத்தியில இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுகளும் பயப்படுவாங்க, எதிரிகளும் பயப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? என் பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன உண்டாகணும்? பரிபூர்ண நன்மை உண்டாகணும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுவார், என் மகனுக்கு என் மகளுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக வேண்டும். அடுத்து என்ன ஆசீர்வாதம்? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். உன் ஆசீர்வதிக்கும்படி பரமண்டலத்தில் உள்ள தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ நீ கடன் வாங்க மாட்டாய். ஆசீர்வாதம் என்றால் என்ன? பாக்கியம், பாக்கியம், பாக்கியவான் என்று சொல்வார்கள். எப்படி? அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை வாரி வழங்கினார். அவள் சொன்னாள், நான் பாக்கியவதி, ஜனங்கள் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். இங்கே நீங்களும் அப்படி இருக்கிறீர்களா? லேயாளை போல அற்பமான தலை குனிந்து இருக்கக்கூடிய உங்களை இந்த வருஷத்திலே பிள்ளை தாட்சியாக மாற்ற, கற்பத்தின் கனிகளை கொடுக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால் முடியும். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. மோசே என்ன சொன்னார் தெரியுமா? ஆசேர் அவன் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான், இரும்பும் வெண்கலமும் அவன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாக உன்னுடைய பலன் இருக்கும். அடுத்து என்ன சொல்லுகிறார்? அனாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களை உனக்கு ஆதாரம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். அல்லேலூயா. இதுதான் பாக்கியம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை அண்டிக் கொள்ளுகிற அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எவனுடைய அக்கிரமத்தை தேவன் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன், தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருந்து எப்போதும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2022 நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். சமாதானம், நான் சமாதானத்தை நாடுகிறேன். அல்லேலூயா. அதற்கடுத்து, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எஜமான் வரும்பொழுது கண் விழித்திருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் நீதிமான் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனை என்ன கொடுப்பார்? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பான். வேறொரு வசனம் சொல்லுகிறது என்னது? பொறுமையாய் இருக்கிறவன் பாக்கியவான்.
அல்லேலூயா. இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான். தரித்திரம் நீங்குவது, இந்த வருஷம் தரித்திரம் நீங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரப்போகிறார். வியாதி சுகமாக போகிறது, நீங்க அதான் பாருங்க, ரட்சிக்கப்படுவது ஒரு பாக்கியம். தேவனோடு ஜெபிப்பது ஒரு பாக்கியம், பாவங்கள் கழுவப்படுவது ஒரு பாக்கியம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருப்பது ஒரு பாக்கியம், சமாதானமாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க, எல்லோரையும் நேசிக்கணும். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஏதோ ஆசீர்வாதம்னாக்கல, இதெல்லாம் ஆசீர்வாதம். எல்லாரையும் நேசிக்கணும். துர்காள் என்கிற ஒரு சிசி என்ன செய்தாள்? பெண்களுக்கு துணிகளை தைத்து ஏழை மக்களை ஆதரித்தாள். அல்லேலூயா. சமாதானம் எல்லாரோடும் எப்படி இருக்கணும்? நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். பெரும்பாடு உள்ள மனுஷிக்கு சமாதானத்தை தந்தார். வியாதி நீங்கும் பொழுதுதான் சமாதானம். இந்த வருஷம் உனக்கு சமாதானத்தை தருவார். அதற்கடுத்து எல்லோரையும் நம்ம என்ன செய்யணும்? கணம் பண்ணணும். அது ஒரு ஆசீர்வாதம். அதற்கடுத்து என்னது? எல்லோரையும் போஷிக்கணும். கொர்நேலியை போஷித்தது போல, இயேசுவானவர் போஷித்தது போல, அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதில் நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். நெகேமியா 8:10 வாசிப்போமா? வாசிங்க சீக்கிரம். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக நீங்க இருக்கணும். உலகத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத அநித்தியமான பாவங்களை உடையவர்களை சந்தோஷமாக இருக்கும் பொழுது, பரலோகத்தை உங்களுக்காக படைத்து தன் ஜீவனை சிலுவையிலே தந்து, பரிசுத்த ஆவியை தந்து, நன்மைகளை தந்து, ஆராதனையை தந்து, ஆசீர்வாதங்களை தந்து, நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. சங்கீதம் 102 படிங்க. 102 இந்த வருஷத்துல நீங்க மகிழ்ச்சி ஆண்டவருக்கு எப்படி ஆராதனை செய்யணும்? மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, வைராக்கியமாக நீங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நல்ல கொஞ்சம் ஆழமாவே நம்ம பார்ப்போம். இன்னைக்கு என்னது? புது வருஷம். சகையு, சகையுவை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? சகையு, நீ இறங்கிவா, உன் வீட்டுக்கு நான் என்ன செய்ய நின்று வீட்டுல நான் தங்கணும். இன்னைக்கு ஆண்டவர் 2022 இந்த சபைக்கு வந்த பிள்ளைகளோடு, சகையுவின் வீட்டுக்கு வந்த இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், என்ன நினைப்போம் தெரியுமா? இது சாதாரண காரியமா? நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க இல்லைன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? புது வருஷத்துக்கு இன்னைக்கு என் மகன் இல்லை, இன்னைக்கு கணவர் இருந்திருந்தார்னா எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் எல்லாம் நினைப்பீங்களா? நினைக்கலாம். அதை நான் சொல்லித்தான் நினைக்கலாம். இல்லை, எல்லாரும் நல்ல போய் நல்லா தூங்கணுமியா, காலையில் கறி எடுக்கணும். நான் உங்களுக்காக நான் வருத்தப்படுதுனே, என் புருஷன் இருந்திருந்தாருன்னு வச்சுக்காங்க ஐயா. இந்த புது வருஷ ஆராதனையில் அவர் பக்கம் ஒரு பக்கம் இருப்பார், நான் ஒரு பக்கம் இருப்போம். எப்படியெல்லாம் என்னை பார்த்தாகா, என் சின்ன பையன் என் வீட்டில் இல்லை, என் மகன் என் வீட்டில் இல்லை, என் புள்ள கட்டி கொடுத்துட்டு என் வீட்டில் இல்லை, யாராவது கவலைப்படுதீங்களா? இப்போ கழுத தொலைஞ்சு நினைக்கலாம். ஏமா ஜீவகணியம்மா, பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறது ஒரு சந்தோஷம், கணவன் வீட்டில் இருக்கிறது ஒரு சந்தோஷம், மனைவி ஒரு வீட்டில் இருக்கிற சந்தோஷம். யாராவது இல்லைன்னா நம்ம மனசு என்ன செய்யும்? இந்த வருஷம் எனக்கு சரியாகவே இல்லை, என்னன்னு கேட்பாங்க. என் சின்ன பையன் என் வீட்டில் இல்லை, என் மகா வரலை, என் கணவர் போன வருஷம் இருந்தார் இப்போ இல்லை, நமக்கு துக்கம் வருகிறது. ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துக்கத்தை மாற்ற இயேசுவாகிய நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வருகிறேன். சகையோ, உன் வீட்டுக்கு நான் வருகிறேன். யார் இல்லாமல் நீ கண்ணீரோடு தவித்து கொண்டு இருக்கிறாயோ அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குறைகளை நீக்குவேன், உன் கண்ணீரை துடைப்பேன். அல்லேலூயா. அதுதான் அங்க உண்மையான
பாசம் உண்மையான ஆசீர்வாதம். இயேசுவான ஒரு உயிர் தெழுந்து நான் பரலோகத்தில் தான் இருப்போம்னு சொன்னாரா? பூமிக்கு வந்தார், மனிதர்களோடு நடந்தார். எம்மாவூர் சீசர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனாங்க, இயேசுவும் பேசிக்கிட்டே போனாரு. பொழுது அப்படியே அடைஞ்சாச்சு. இயேசுவை பார்த்து சொன்னாங்க, எங்க கூட வாங்கய்யான்னு சொன்னாங்க. வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. இன்றைக்கு இயேசுவை வருந்தி நாம் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக போகிறோம். இயேசு நம்மோடு வருவார், நம்முடைய பந்தியிலே இருப்பார், நம்மோடு உலாவுவார், நம்முடைய வீட்டை பாதுகாப்பார், நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 32:26 வாசிப்போமா? உங்களுக்கு நேரமாகும்னா நானே வாசிக்கிறேன், சீக்கிரம் எடுங்கம்மா. 32:26 சீக்கிரம். யாக்கோபு ஜெபிக்கிறான், விடிய விடிய இன்னைக்கு நைட்டு நம்ம ஜெபிக்கிறத மாதிரி ஜெபிக்கிறான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பொழுது புலர்ந்து விட்டது, யாக்கோபு என்னை விடுப்பா, நான் போகட்டும் என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது வாசிங்க. அதற்கு சாதாரணமான யாக்கோபு ஜெபித்தான், நீர் இன்று இரவு 2022 இன்று இரவு நான் ஜெபத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை நான் நினைக்க மாட்டேன், விட்ட மாட்டேன். சொல்லுங்க உங்க ஜெபத்துல நீங்க முழங்கால் படியிட்டு நல்லா கேட்டுக்காங்க, எல்லாரும் கேட்டுக்காங்க. ஒரு கபடி விளையாட்டுல வந்து ஒருத்தனை வந்து என்ன செய்வான், காலை பிடிச்சுக்கிடுவான். அதே மாதிரி கர்த்தருடைய காலை யாக்கோபு பிடிச்சுக்கிட்டான். கர்த்தர் விடுன்னு சொன்னாரு, விடல. அப்ப நீங்க எப்படி பிடிப்பீங்க? இப்படி பிடிக்கணும் இருக்கி, எஸ்அப்பா என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு என்ன வேணும், என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு குழந்தை இல்லப்பா, அண்ணால் அப்படி ஜெபிக்கலையா, கண்ணீர் வடிக்கலையா, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்கப்பா, என் கற்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, உன் வீட்டை கொடுங்கப்பா, தரித்திரத்தை மாற்றுங்கப்பா. ஜெபிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. நம்ம என்ன சொன்னோம் சங்கீதத்துல, ஜெபத்தை கேட்கிறவரே வேற யாருக்கிட்ட நம்ம போக முடியும்? பேதுரு என்ன சொன்னார், வேறு யாரிடத்தில் நாங்கள் செல்வோம், ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. திக்கற்றவர்கள் யாரிடம் வருவார்கள், சிறுமைப்பட்டவர்கள் யாரிடம் வருவார்கள், வியாதிப்பட்டவர்கள் யாரிடம் வருவார்கள், கண்ணீர் வடித்தவர்கள் உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. ஆசீர்வதித்தாலும் உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், வேண்டவே மாட்டேன், ஜெபத்தை நான் விட மாட்டேன் ஏசப்பா என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்தார், அவன் ஆசீர்வதித்தாரா? கண்டிப்பாக உங்களையும் என்ன செய்வார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை அந்த பாக்கியத்தை ஆண்டவர் இன்று இரவு உங்களுக்கு தருகிறார். சரி, ஆசீர்வாதம் என்றால் என்ன? கொஞ்சம் போல உனக்கு பிரசாதம் தருது மாதிரி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாத மலையை பெய்ய பண்ணுவார், ஆசீர்வாத மலையை ஊற்றுவார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு கஷ்டமா? எங்க நல்லா கேட்டுக்காங்க, நோவாவுடைய நாட்கள்ல வானத்தின் மதகுகள், பூமியின் மதகுகளை திறந்து ஜலத்தினால நிரப்பினது உண்மையானால் அவருக்காக வாழக்கூடிய ஒன்னு ஆசீர்வாதத்தினால நிரப்ப மாட்டாரா? சுகத்தை கொடுக்க மாட்டாரா? வேதனையை நீக்க மாட்டாரா? சஞ்சலத்தை மாத்த மாட்டாரா? கவலையை எடுத்து போட மாட்டாரா? சோதனைகள் மத்தியிலே ஜெயம் உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, உங்களை வாழ செய்வார். நீங்கள் பயப்படாதிருங்கள், அது ஆசீர்வாதம். அது என்ன சொல்லுகிறது? ஏசாயா 44:3 வாசிங்க, ஒரு அற்புதமான வார்த்தை. 44:3, இந்த இரவு ஜெபத்திலே நீ தாகத்தோடு இருப்பாயானால் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் சந்ததியின் மேல் என் ஆவியையும், இன்று இரவு உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் என்ன செய்வேன், ஊற்றுவேன். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார் ஆபிரகாம்? நீ உனக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை கேட்கிறார், நான் உன் தலைமுறைகளை என்ன செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 எகிப்தில் இருந்தார்கள், தேவன் அவர்களை மறந்தாரா? அவர்களை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். உங்களையும் இந்த வருஷம் விடுவிக்க போகிறார். இப்ப நல்லா கேளுங்க, ஒரு சின்ன பையன் இருக்கான், அவங்க அப்பா வந்து முன்னால போறாரு. இந்த பையன் வந்து எப்படி நடப்பான்? அவங்க அப்பாவை மாதிரி கம்பீரமா நடந்து போவான்.
இந்த வருஷம் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னால நடந்து போகும் பொழுது அவரை பார்க்கும் பொழுதே ஒரு வீரமும் ஒரு வல்லமையும் உங்களுக்கு வரும். நீங்கள் தைரியமாக நடப்பீர்கள். காரணம், உங்களுக்கு முன்னால போகிறவர் யார்? கர்த்தர். அதனால்தான் மோசே என்ன சொன்னார், ஆண்டவரே நீர் வந்தால் ஒழிய நான் போக மாட்டேன், வாரும் என்று சொன்ன பொழுது என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும், நான் உனக்கு என்ன தருவேன், ஏழை பாருதல். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். பாலாக்கு ராஜா விளையாமை கூலி பேசி வாரும் என்று சொன்னான். இந்த ஜனங்களை நீ எனக்காக என்ன செய்ய வேண்டும், சபிக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன சொன்னான், கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்களை நான் சபிப்பது எப்படி? இந்த ஆலயத்தில் இருந்து ஒன்னை இன்னைக்கு ஆசீர்வதித்து அனுப்பும் பொழுது ஒன்னை யாருமே சபிக்க முடியாது. தேவ பிள்ளையே, உனக்கு விரதமாக வில்லி சுனியங்கள் வைக்க முடியாது, மந்திரங்கள் உனக்கு வேலை செய்யாது. யார் உன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள். அல்லேலூயா. அந்த விளையாமனுடைய வில்லி சுனியத்துக்கு பாதுகாத்த ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை கண்டிப்பாக பாதுகாப்பார். இப்ப நாங்க அதிகமா செய்தி நான் சொல்லல, காரணம் காலையிலே முழங்கால் ஜபத்திலே உங்களுக்கு எல்லாம் ஜபம் பண்ணிட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு தெரியுமா, எந்தெந்த இந்திய தேசத்திலே எந்தெந்த இடத்திலே சபைகள் தீக்கு இறையாகி நொறுக்கப்பட்டு கட்ட முடியாமல் இருக்கிறதோ இந்த 2022 அத்தனை கிராம சபைகளையும் என் பிள்ளைகளோடு கூட இருந்து நான் அவைகளை கட்டி எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொன்னார், எந்தெந்த கிராமங்களிலே அவர்கள் வறுமையோடு கண்ணீரோடு ஊழியம் செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் 4 திசையிலிருந்து மட்டுமல்ல 8 திசைகளிலிருந்தும் அவர்களை தாங்கி ஆசீர்வதித்து அவர்களுடைய வறுமை கஷ்டம் கண்ணீரை மாற்றி இந்த வருஷம் அவர்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னார். மூன்றாவது காரியம் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, உங்களுக்கு எதிராக யார் என்ன சட்ட திட்டங்களை போட்டாலும் ஆலோசனை பண்ணினாலும் அகிதோப்பலுடைய ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டது போல உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படும் ஆலோசனைகளை நான் நிர்மூலமாக்குவேன். நீங்கள் தைரியமாக தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆளுகிறவர் இவர்கள் அல்ல, ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார். அதன் சீயோன் குமாரத்தையே நீ கெம்பிரித்து மகளு, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல கலாத்தியர் 3:7 சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தின்படி நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார், மொத்த ஆசீர்வாதமும் என் பிள்ளைகளுக்கு போகட்டும். இயேசு சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, என் உயிரையே நான் கொடுப்பேன். யாருக்காக? யாருக்காக? உங்களுக்காக. ஜெபிக்கக்கூடிய உனக்காக. நீ சாத்தானை பார்த்து சொல்ல வேண்டும், என்னை யாரும் அடிச்சிருவாங்களா, நான் எங்கனையும் போய் மோதிருவனா, என்னை யாரும் வெட்டிடுவாங்களா, நீ நினைக்காத தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு உயிரை ஆண்டவர் சிலுவையில் கொடுத்திருக்கிறார். உன்னை தொடுகிறவன் அவர் கண்ணின் மணியை தொடுகிறான், உன்னை தொட அனுமதிக்க மாட்டார். நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். கடைசி வார்த்தைக்கு நான் வருகிறேன், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். பிள்ளைகள் நடனமாட அவர்களை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். 1 4:9-10 வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர் நாம் வாசிக்கணும். 1 4:9-9 வாசிப்போமா. யாபேஸ் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருந்தது. என்ன? அவன் தாய் அவன் பெற்றது துக்கத்தோடு பெற்றாள். வாசிப்போம். போதும், இவ ஒரு வார்த்தைக்கு இடம் கொடுங்க எனக்கு. துக்கத்தோடு பெற்றவா, தாளாட்டும் பொழுது வளர்க்கும் பொழுது இந்த பேரை நான் துக்கத்தோட தான் பெற்றோம்னு சொன்னான். அவன் கூட பழகக்கூடியவங்கெல்லாம் சொன்னாங்க, தம்பி உங்க அம்மா உன்னை துக்கத்தோட பெற்றாப்பான்னு சொன்னாங்க. இதை கேட்கும் பொழுது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், ஐயோ என்னுடைய தாய்க்கு நான் துக்கத்தை தரவா நான் பிறந்தேன், என் கஷ்டம் மாறாதான்னு சொல்லி
கஷ்டத்தை மாற்றக்கூடிய கர்த்தரிடம் ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்தவன் என்ன ஜெபித்தான்? பத்தாவது வசனத்தை யாபேசு சிறுவனின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தீங்குக்கு என்னை விலக்கி காத்தருள வேண்டும் என்று தேவனை நோக்கி ஜெபித்தான். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு, நான் சொல்லிட்டு இருக்கலாம், தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? அருளை செய்தார். இதான் இந்த ஜெபம் வந்து இதுல முடியுது. யாபேசு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், ஆண்டவரே நீர் என்ன என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும், நீங்களும் சொல்லணும் என்னை ஆசீர்வதிக்கணும். கடைசி வர கிறிஸ்தவ வந்து தரித்திரத்திலையும் கண்ணீரிலையும் வாடி வதங்கி கர்த்தர் மேல குற்றஞ்சாட்ட சொல்லி அப்படி இருக்க ஆண்டவர் விரும்பல. நீங்கள் பழகி பெருகி பூமியை ஆண்டு கொண்டு நீங்கள் சகலத்திலும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக பொன்னும் பொருளோடும் மந்தைகளோடும் பிள்ளைகளோடும் சந்ததிகளோடும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த 2022 நீங்கள் யாபேசை போல ஜெபிக்கும் பொழுது உங்க எல்லைகள் பெரிதாகும். நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்துகிறது இன்று இரவு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை துக்கப்படுத்தக்கூடிய தீங்குகளை மாற்றும். ஒரு வாலிபன் சொன்னான், ஐயா என் பிறந்த நாளை நான் கொண்டாடவே இல்லைன்னு சொன்னான். அப்ப அவங்க கேட்டாங்க, எதுக்கு தம்பின்னு கேட்டாங்க. என்னைய பெத்து போட்டுட்டு எங்க அம்மா உடனே இறந்துட்டாங்க. எங்க அப்பா என்னுடைய பிறந்த நாள்ல பார்க்கும் பொழுது என்னைய கோபமா பாப்பாரு. இத தாய கொன்னபே உன்னாலதாண்டா உங்க அம்மா செத்தான்னு சொல்லுவான். எனக்கு ஒவ்வொரு பிறந்த நாள் வரும் பொழுதும் எங்க அம்மா இறந்த ஞாபகம் தான் வரும். எங்க அப்பா என்னை நேசிக்கல, என் மனசெல்லாம் துக்கம்தான். ஒரு நாள் ஒரு சகோதரி இயேசுவை பத்தி சொன்னாங்க, அவன் இயேசுவோடு யாபேசை போல ஜெபிக்க ஆரம்பித்தான். நல்ல படித்து ஒரு பெரிய ஒரு பிரபலமான மருத்துவராக மாறினான். தேவன் அவனுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தான், சந்தோஷத்தை கொடுத்தான், ஆசீர்வாதித்து அவனை வாழ வைத்தான். இன்றைக்கு நம்முடைய துக்கத்தை உலகம் நம்மை கசப்போடு, இவன் சபிக்கப்பட்டவன், இவன் ஒரு ஏழை, இவன் ஒரு தரித்திரன் என்று சொல்லலாம். ஆனால் யாபேசு ஜெபித்த ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபித்தால், யாபேசின் எல்லையை பெரிதாக்கின கர்த்தர் நம்முடைய எல்லைகளையும் பெரிதாக்குவார். அல்லேலூயா. எப்படி ஐயா பெரிதாக்குவார்? பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தருவார். எப்படி பிழைக்க வேண்டும், எப்படி உழைக்க வேண்டும், எப்படி நாம் இந்த உலகத்திலே புத்தியாக வாழ வேண்டும், எப்படி பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்கிற ரகசியங்களை தேவன் நமக்கு கற்று தருவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் மார்க்கு 10 சிறு பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்தாரான் தெரியுமா? அனைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். யாக்கோபு வந்து காலை பிடிச்சான், ஆனா சிறு பிள்ளைகளை இயேசப்பா அவரே பிடிச்சார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை அனைத்து கொண்டு ஆசீர்வதித்தது போல இந்த இரவில் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதற்கடுத்து 3 பசியா என் பிள்ளைங்க இருக்காங்க. அந்த அப்பத்தை கொண்டாங்க, அந்த மீனை கொண்டாங்க, கூடையில கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும். அந்த கூடையில என்ன இருந்துச்சு? 5 அப்பமும். இதை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்தார். உன் வீட்டில் உன் பிள்ளைகளுக்கு நீ சோறு போடக்கூடிய அந்த பானையில் இருக்கக்கூடிய சோறை ஆசீர்வதிப்பார். உன் அடுப்பு ஆசீர்வதிப்பார். என்ன அடுப்பு ஆசீர்வதிப்பான்னு சொல்லுது? ஆமா, நீ சிலிண்டர் வாங்கக்கு தான் துட்டு இல்லாமலாம் ஆர்டர் பண்ணுத. சிலிண்டர் வாங்க வந்தாச்சு, ஏன் சிலிண்டர் வந்திருக்கு, துட்டு கொடுங்க போறோம்லாம் வீடு வீடா. இதை ஆர்டர் பண்ணும்போது 1000 எடுத்து வைக்க வேண்டியனா? 450 இருந்துச்சு உண்மைதான். இப்போ 1000 வந்து நிக்கி. இனி 2022 என்ன கோலம் பண்ண போதோ? இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? உங்களுக்கு தான் கத்த கத்தைய ஆண்டர் நினைச்சுவாரு. 10 நோட்டான்னு சொல்ல மாட்டேன், 500 நோட்டா கொடுப்பார். எங்க அண்ணன் ஒருத்தன் ஆல்பர்ட் இருக்கான், குணங்காட்டில் இருக்கான். ஒரு நாளுக்கு நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா, கடலை குடிப்பில் அவனை பைக்கில் இறங்கி விட்டுட்டு
ஏன்னா நீ வீட்டை பார்த்து போ, அடுத்த ட்ரிப் நீ பார்க்க வரும்போது நீ ஒரு சொந்த பைக்கில் தான் வருவேன்னேன். கடைசியில் ஒரு நாள் திருநெல்வேலியில் இருக்கேன், ஒரு பைக் வந்து நிற்கி, இவனை பார்த்தன் ஹெல்மெட்டு போட்டிருக்கான், தம்பி நீ சொன்ன வார்த்தை, கடவுளால் ஒரு பைக்கு கிடச்சிட்டு பாண்டார். எனக்கு ஜெபம் பண்ணிட்டு என்ன சொன்னான் தெரியுமா, உனக்கு இனி எல்லாரும் 500 நோட்டு தான் காணிக்கையா தருவாங்க, நீங்க பயப்படாதாங்க, யாரும் எந்திரிச்சு போயிடாதாங்க. சாதாரணமா உன் கையில 500 நோட்டு பல மாறும்னா அவன் சொன்னிலிருந்து பாத்துக்காங்க, கூடுதலா யாரு ஜெபம் பண்ணாலும் அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தான் ஆசீர்வச்சு. அல்லேலூயா. நீங்க என்ன என்ன சொல்லணும், ஆசீர்வாதம் சொல்லணும், நான் உங்களை சொல்லணும், ரெண்டுமே நடந்துரும். யா கர்த்தரால் நீங்க யாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க சொன்னது என்ன செஞ்சிடும், நடந்துரும். ஒரு ஏழைய பார்த்து நீங்க சொல்லி நல்லா இருப்பமா சொல்லிட்டு போங்க, நடக்கலன்னா நீங்க அதுக்கு பிறகு பாருங்க, நீங்களே ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க. ஆனா நீங்க மத்தவங்களை பார்த்து என்ன சொல்லுவீங்க தெரியுமா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டதான் சொல்லுவேன். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். தனக்கு எத்தனை வேதனை இருந்தாலும் மத்தவங்களை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டது, நீ தைரியமா இருப்பான். அதான் நீதிமான் கூட சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். இந்த 2022 நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாகத்தான் இருக்க போகிறீர்கள். பயப்படாதிருங்கள், உங்களை நம்பாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவரை நம்புங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அந்த புது வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை நான் என்ன செய்வேன், ஏன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்திருந்த நாளிலிருந்து 2022 முழுவதுமாக நல்லா பாத்துக்காங்க, 22 என்றால் என்ன, ரெட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. ரெட்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது கர்ப்பத்தின் கனியா, வருமானமா, பிரயாசத்தின் பலனா, நீ நிந்தையோடு அவமானப்பட்டு நின்றாயா, கணம் பண்ணுவதிலே ரெட்டிப்பான கணத்தை தருவார், ஆசீர்வாதத்திலே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். உன் பலவீனத்தை மாத்தி உன் வல்லம சரீரம் உன் உடம்பு பலத்தை ஆண்டவர் ரெட்டிப்பாக தருவார், வீடு வாசல்களை ரெட்டிப்பாக தருவார். அல்லேலூயா. இந்த வருஷம் ரெட்டிப்பான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய வருஷம். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த வருஷம் தேவனுடைய சமூகத்துல குதூகலம் கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. கொஞ்சம் சந்தோஷமா, பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் என் பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினா. அதே தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே, நம்ம ஆவியான தேவன் முதுகலம் கொண்டாட்டமே, என் இயேசுவின் குதூகலம் கொண்டாட்டமே. வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தா. வல்லவர் என் இயேசு, ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் குடியேற்றுவோ, நாம ஒரு மனமாய் கூடி ஊரெல்லாம் குடியேற்றுவோம், குதூகலம் கொண்டாட்டமே, எங்க இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே.
அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுக்காக ஜெபிப்போம் எல்லாரும். இயேசுப்பா மகா பரிசுத்தம் உள்ளவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் தீர்க்க தரிசி மூலமாக நீர் இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரோ. இந்த வருஷம் ஆசீர்வாதத்தின் வருஷம், இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வருஷம். அப்பா பிள்ளைகள் இந்த அபிஷேகம் நிறைந்த அந்த ஆராதனையிலே எல்லா குறைகளும் நீங்குகிறது. ஒரு நிறைவோடு பெற்றுக்கொண்டு அமைக்கு குலுக்கி சரிந்து போகும் மட்டும் மடியிலே பெற்றுக்கொண்டுதான் போகிறார்கள் அப்பா. இருதயத்திலே பெற்றுக்கொண்டுதான் போகிறார்கள் அப்பா. இன்னைக்கு சகேவினுடைய வீட்டை நிரப்பின இயேசுவானவர் உன் வீட்டுக்கு உன் கூட வருவாரு, உன் பிள்ளைகளை தொடுவாரு, உன் வீட்டை தொடுவாரு, உன் வீட்டை நிரப்புவாரு, ஐஸ்வர்யத்தினால நிரப்புவாரு, சந்தோஷத்தினால நிரப்புவாரு, வல்லமையினால நிரப்புவாரு, கை கால்களுக்கு பலத்தை கொடுப்பாரு. என் கை கால குடையுது, குமுறுது, எனக்கு எல்லா வேதனை இன்னைக்கு இனி கிடையாது. இனி அந்த வேதனைக்கு இடம் இல்ல, அந்த வியாதிக்கு இடம் இல்ல, அந்த சோர்வுக்கு இடம் இல்ல. இனி நீ சிங்க குட்டிய போல, காண்டா மிருகத்தை போல, மானை போல துள்ளி குதித்து கர்த்தருக்காக நீ வாழக்கூடிய நாட்கள் தான் இது. நீ ஏன் உன்னை பலவீனப்படுத்திக் கொள்ளாத தேவ பிள்ளையே, வல்லமையின் ஆவியை தருகிறார், உன் சரீரத்தை தொடுகிறார், உன் எலும்புகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன் நரம்புகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன் சதைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் இருதயத்தை குணமாக்குகிறார், உன் இருதயத்தை குணமாக்குகிறார், உன் ஜீரண உறுப்புகளை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ரொம்ப நாள் அல்சர் சொல்லக்கூடிய பிள்ளைகளே, அந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவர் பார்க்கிறார். பிள்ளைகள் பலவிதமான காரியங்களிலே சிக்குண்டு பிரச்சனைகளிலே கிடக்கக்கூடிய காரியங்களை இந்த வருஷம் பார்க்கிறார். அவர் திரும்பி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் பிரச்சனை மாறுகிறது, பிரச்சனை மாறுகிறது, பிரச்சனை மாறுகிறது. இனி பிரச்சனைகள் இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனைகளை இல்லாமல் போக பண்ணுவார். எந்த பிரச்சனை உனக்கு நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனை இந்த ஜெபத்திலே காணாமல் போகிறது, இல்லாமல் போகிறது, வெளனச்சு போகிறது, மறைந்து போகிறது. நீ விடுதலையோடு இருப்பாய், நீ சமாதானத்தோடு இருப்பாய், நீ ஆண்டவரோடு இருப்பாய், நீ ஆசீர்வாதத்தோடு இருப்பாய். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா அம்மாவுக்கு நன்றி. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உனக்கு எந்தெந்த வேலைகளை செய்கிறீர்களோ அந்த வேலையில நீங்கள் நஷ்டத்தை காண மாட்டீர்கள், வெறுமையை காண மாட்டீர்கள், வருமானத்தை காண்பீர்கள், லாபத்தை காண்பீர்கள், உயர்வை பலகி பெருகுவதை காண்பீர்கள். ஏனென்றால் நான் சொன்னேன், துன்பத்தை கண்ட நாட்கள் முடிந்தாயிற்று. இனி உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வரவை தான் கர்த்தர் கொடுப்பார், செலவை கொடுக்க மாட்டார். எல்லாம் வரவு தான். நீ வந்து சும்மா கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். தர முடிஞ்சா தா வச்சுக்கான்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் இயேசுவின் நாமத்துல. அதே போல அந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் ஆண்டவருக்காக உறுதியாக வாழணும், சபையை நிரப்பணும், பிள்ளைகளுடைய குடும்ப தாய் தகப்பன ஆசீர்வதிங்க, சபையில வந்து வசனங்களை சொல்லி நடனமாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. குழந்தைகளை ஆசீர்வதிங்க, இந்த வருஷம் முழுவதும் முதியோர்கள் விதவைகள் எல்லாரையும் வெளி நாடுகளிலும் வெளி மாநிலத்திலையும் வெளி ஊர்களிலையும் வீட்டிலையும் சுகவீனத்தோடு இருக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மரணம் அவர்களை எடுத்துக்கொண்டு போக கூடாது, ஜீவனை தந்து வாழ வைக்க வேண்டும் இயேசுவே. உமக்கு சாட்சியா வாழணும், ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, விரதத்தால காத்து கொடுங்க. உடைய பாதத்தில் இந்த பிள்ளைகளையும் என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் நடனமாட இருக்கிறார்கள், அதையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.